வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு அவித்த முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதா செய்து காட்ட போகிறேன். ரொம்பவே வித்தியாசமான முறை இது. சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த அவித்த முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 6 முட்டையை வந்து வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, அதை எடுத்துருங்க. இப்போ நம்ம மஞ்சள் கரு வெள்ளைக்கரு தனித்தனியாக ஆக்கியாச்சு. இப்போ இந்த வெள்ளைக்கரு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது போல் நீட்டு வசமாக கட் பண்ணணும். கட் பண்ணதை உடையாமல் அப்படியே மெதுவாக அதில் எடுத்து மாற்றிக்கணும். இப்போ நமக்கு மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் விடுங்க. நல்லா காரசாரமாக இருக்கும் இது. கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாகவே இருக்கலாம், தப்பு இல்லை. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் 1¼ டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்க போகிறோம், பெருஞ்சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு, கடுகு நல்லா வந்து பொரியுது. இப்போ சோம்பு, சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் 3 நிமிஷம் வந்து வதக்கணும். வதங்கட்டும். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ 1¼ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், இப்போ ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரில் சில்லி. காஷ்மீரில் சில்லி இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண காஞ்ச மிளகாய் தூளே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணுறதுன்னு நான் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்க பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா கம்மியில் இருக்கணும். இப்போ உப்பு சேர்க்குறேன். நல்லா ஒரு காரசாரமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளைக்கருவை சேர்க்குறேன். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, அப்படியே அந்த லோ ஃப்ளேம்லேயே தான் இதை கிளறி விடணும். நல்லா 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது கொஞ்சம் கிளறி கிளறி விடுங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 50 ml தண்ணி விடுங்க. 50 ml தான் தண்ணி விடணும். ஃப்ளேம் வந்து அதிகம் வச்சுட்டு இது வந்து 4 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாயத்தோட ராஸ் மல் எல்லாம் வந்து வெளியேறும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ, ஹை ஃப்ளேம்லே 4 நிமிஷம். 4 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அந்த எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். கடைசியாக நம்ம மஞ்சக்கருவை சேர்க்கணும். ஏன் இதை கடைசியாக சேர்க்குறோம்னாக்கா, நீங்கள் முதல்ல சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கோம். அதனால் இதெல்லாம் வந்து உடஞ்சி கரைஞ்சிரும். அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம். 1 பச்சை மிளகாயை 4 கீறி போட்டிருக்கேன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக. அப்படியே சும்மா 2 நிமிஷம் இதை கிளறி விட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். சும்மா 2 நிமிஷம் சூப்பரான முட்டை பொரியல் நமக்கு வந்து தயாராகிடும். அப்படியே மேலோட்டமாக ரொம்ப அழுத்தாமல், ஏன்னா உடையக்கூடாது மஞ்சக்கரு. உடஞ்சிதுன்னா கொஞ்சம் கவிச்ச வடை அதிகமாக வரும். அதனால தான் மேலே இன்னும் 4 இலை கருவேப்பிலையை போட்டுட்டு அவ்வளோதான். 2 நிமிஷம் ஆக போகுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வாசனைக்கு தேவைன்னா
சும்மா ஒரு கால் டீஸ்பூன் பெப்பரை பிளாக் பெப்பர் பவுடர் அப்படி லைட்டாக தூவிக்கிங்க. நல்ல காரசாரமான அவித்த முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. பாருங்கள், அருமையான நல்ல சுவையான அவித்த முட்டை பொரியல் சீக்கிரமே செய்தாச்சு. இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். இது அது மட்டும் இல்லை, சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற அந்த தொக்கு போல் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே எடுத்து ஒயிட் ரைஸில் போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.